வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க தோழர் ஓவியா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். சமீபத்துல விஜய் வந்து மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் வாங்கின பல மாணவர்களுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுத்து ஒரு விழா நடத்தினாரு. அதுல மாணவர்கள் கிட்ட பேசும்போது குறிப்பா தலைவர்களை பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி, அதுல வந்து பெரியாரை பத்தி நல்லா படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாரு. அதையொட்டி நீங்க பாத்தீங்கன்னா, பாஜகவை சேர்ந்த உமா கார்த்திகேயன் என்ற ஒரு பெண் நிர்வாகி மிகவும் தரைக்குறைவான ஒரு கொச்சையான ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாங்க. அந்த பதிவுடைய எனக்கு சொல்லவே பிடிக்கல, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தரைக்குறைவான ஒரு பதிவா இருந்தது. அதை வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உடனே அதை ஒட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து, நேத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நாம பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் எனக்கு இமீடியட்டா தோணுன ஒரு விஷயம், அவங்க விஜயை மட்டும் அதுல கேவலப்படுத்தல, பெரியாருடைய சிந்தனைகள், பெரியார் என்கிற ஒரு தனி மனிதனையும் அவங்க சேர்த்து அதுல வந்து கேவலப்படுத்துறாங்க அந்த ட்வீட்ல. ஆனா பெரியாரிஸ்டுகள்ட்ட இருந்து இதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம வந்து பகுத்தறிவு பாசறைன்னு பேசுறோம், பெரியார் மண் அப்படின்னு பெருமையா நிறைய விஷயங்கள் நாம ஒரு பக்கம் பேசுறோம். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க தீவிர பெரியார் சிந்தனைகளை வந்து பேசக்கூடியவர்கள், உங்களுக்கு அந்த ட்வீட்டை பார்த்தோம்னா என்ன தோணுச்சு? இது இன்னும் கொஞ்சம் பெரியாரிஸ்டுகள் சைட்ல இருந்து இதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சா? இல்லையா? நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நியாயமான கேள்வி, கொஞ்சம் சுருங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது நியாயப்படி பார்த்தா இதுக்கு ரொம்ப கோபப்படும், ரொம்ப ஒரு அதீதமான கோபம் வரும், இயற்கையாக வரும். அப்ப நீங்க அதை எப்படி நீங்க வந்து வெளிக்காட்டாம இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து பெரியார் தான். பெரியார் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்வினை புரியாதீங்கன்னு எங்களை வந்து பயிற்சி வச்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி அதி கேவலமான விஷயங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு அவர் கொடுத்த அந்த பயிற்சி தான் எங்களை இப்படி பொறுமையா இருக்க வைக்குது. அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு ஒரு தர்க்கவியலான ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லலாம். இப்ப இது மாதிரியான பொய்யான கேவலமான ஒரு சிந்தனைகளுக்கு, அவதூறுகளுக்கு வந்து நாம என்ன வார்த்தைகளால பதில் சொல்றது? தர்க்கத்துக்கு பதில் சொல்லலாம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம். இதற்கு வந்து நம்ம வந்து எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு சொன்னா அது வந்து தர்க்கவியல் பூர்வமாக நம்ம எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியாது. பெரியார் ஒரு முறை ஒரு கூட்டத்துல கிளம்பும் போது அவர் போற வழியெல்லாம் வந்து நாகம்மையாரை அவதூறாக எழுதி வைத்தார். அத பெரியார் வந்து பாத்துக்கிட்டே தான் வந்து போறாரு. அப்ப கட்சிக்காரங்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க. கோபப்பட்டவங்க பெரியார் வந்து அவங்களை கூப்பிட்டு முழுமையாக அவங்களுடைய கோப உணர்வுல இருந்து அவங்க மாத்துறாரு, தடுக்கிறாரு. நீங்க வந்து எந்த உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது, நான் பதில் சொல்லுகிறேன், நீ அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என் கொள்கையே உனக்கு புரியல, நான் வந்து ஒரு பெண்ணை வந்து பெண்ணினுடைய பத்தினி தன்மை, பதிவிரதா தன்மை தப்பு, இதை பற்றியெல்லாம் என்னுடைய கொள்கை புரிந்தா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு வந்து அவரு இன்னும் சொல்லப்போனா அவர் என்ன சொல்றாருன்னா, நாகம்மையார் வந்து பத்தினியா இருக்கிறாங்கிறத நான் நினைச்சு நான் வந்து அப்படி ஏதோ அகமகிழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும், நீ இப்படி எழுதணும்னா நான் அப்படி உடஞ்சு போயிடுவேணும் நீ நினைக்காத அப்படின்னு அவரு தனக்கே உரிய பெருந்தன்மையோடும் வாத திறமையோடும் அதிலும் கூட தன் கொள்கை தெளிவோடும் அவர் வந்து பதில் சொல்றாரு. சொல்லிட்டு தன்னுடைய தொண்டர்களை இது மாதிரி எழுதியவர்கள் மீது நீங்கள் எந்த எதிர்வினையும் மாற்றக்கூடாது அப்படின்னு தடுக்கிறார். அவர் அன்று போட்ட அந்த தடையானே தான் இன்று வரை எங்களை கண்டிப்படுகிறது. அதாவது இப்படி எழுதுறவங்க எப்பவுமே இருப்பாங்க, இப்படி பேசுறவங்க எப்பவுமே இருப்பாங்க, ஆனா அவங்களால ஒரு நாளும் வந்து பொது தளத்துல வெற்றி பெறவே முடியாது. அவங்களால வெற்றி பெறவே முடியாது. அவங்க வந்து இந்த மன அறிவிப்பு அரிச்சா சொரிஞ்சுக்கிருவாங்கல்ல, அது மாதிரி இது அவங்களுக்கு ஒரு வியாதி. அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு புண்ணு அல்லது அசிங்கமான வியாதி. அப்போ அந்த மாதிரி வியாதி வந்தவங்க எப்படி பிறர் பார்த்தால் அருவறுப்பான ஒரு நிலையில இருப்பார்களோ, அது போல இவங்களை வந்து அருவறுப்பானவர்களாக கருதி கடந்து செல்ல நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். அதனாலதான் எங்களால கடந்து போக முடியும்.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அம்மையார் எழுதின பதிவுகளை அப்புறம் நான் பார்த்தேன் அதுல அவர்கள் சொல்லியிருப்பது நீங்க கேட்கலாம். அதாவது வந்து நீங்க பெண் உரிமை பேசிட்டு பெண் விடுதலை பேசிட்டு 70 வயசுல நீங்க வந்து ஒரு 30-35 வயது உள்ள பெண்ணை திருமணம் செய்தது சரியான ஒரு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லலாம். அது வந்து அந்த கேள்வியிலையும் தவறு இருக்கிறது அப்படின்னாலும் கூட அதை ஒரு குவஸ்டினா எடுத்துக்கிட்டு பதில் சொல்லலாம். ஆனா இவர்கள் எழுதுவதில் எதுவுமே உண்மை அல்ல. உதாரணமாக மகள்னு குறிப்பிடுறாங்க, யார் யாருக்கு மகள்? மணியம்மையார் எப்படி பெரியாருடைய மகள் ஆவாங்க? என்ன மகள் அவங்க? அவர்கிட்ட வந்து அவருடைய தொண்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அவர்களுக்கு 26 அல்லது 27 வயது. அந்த வயதுல வந்து கட்சியில சேர்ந்த ஒரு பெண் அந்த தலைவருக்கு எப்படி மகள் ஆக முடியும்? அப்போ எந்த இது வந்து எந்த அடிப்படையும் இல்லாத, எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு அவதூறு பிரச்சாரம். இதனை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆனா அவங்க வந்து பெரியாரை மட்டும் சொல்லி இருந்தா கூட வந்து ஏற்கனவே அவங்க கட்சியில இருந்து நிறைய பேர் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, பெண்களே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த பெண்களை வச்சுதான் அவங்க பேச வைக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பெண் உறுப்பினர்களை வளர்க்கின்ற விதம் இருக்குமா? இன்னைக்கு வந்து இவங்க அம்மையார் குஷ்பு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சிவாஜிங்கிற திமுக பேச்சாளர் கூட, உடனே திமுகவுல அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது ரொம்ப ஒரு அந்த நடவடிக்கை எடுத்ததுங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆக ஒரு அவர் வந்து அந்த கட்சியில பெரிய பொறுப்புல ஒண்ணும் இல்லை, ஆனாலும் கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா குஷ்பு அம்மையாருக்கு மனச்சாட்சி என்று ஒன்று இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை பொது அரங்கில் வைப்பதற்கு, இந்த கட்சியில இருந்து கொண்டு வைப்பதற்கு தனக்கு ஏதாவது அந்த தகுதி இருக்கிறதா அப்படின்னு யோசிக்க, வைத்த குற்றச்சாட்டு நியாயமானது, அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அந்த அம்மா கொஞ்சமாவது திரும்பி தன் கட்சியில இருக்கிற பெண்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய கட்சி பெண்கள் பிரச்சனையை எப்படி அணுகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியெல்லாம் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்படி அவங்க யோசிச்ச மாதிரியே நம்மளுக்கு தெரியல. இத்தனைக்கும் அவர்கள்லாம் பெரியாரை பற்றி நல்ல கருத்துக்களை இதற்கு முன்னால் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குஷ்புவோட பிரஸ் மீட் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. குஷ்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்ல வந்து ஒரு நுனிப்புமையறவங்க, ஒரு 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 கட்சி தாவிட்டாங்க, ஒரு ஆழமான ஒரு சிந்தனையோ இல்ல ஒரு கருத்து உள்வாங்கினவங்க அப்படின்னு நம்மளால பாக்க முடியல. அவங்க வசதிக்காக அப்பப்போ அந்தந்த சீசனுக்கு கட்சி மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நேத்து வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல இருக்கக்கூடிய கோபத்தை தாண்டி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க, திமுகவில இதுக்குன்னே ஆட்களை தீனி போட்டு ஸ்டாலின் வளர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நேரடி குற்றச்சாட்டை முதலமைச்சர் மேல வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்க வந்து இதை வந்து பொலிட்டிசைஸ்னா ஒரு பெண்ணாக எல்லா பெண்களும் சார்பில் பேசணும்னு சொல்றாங்க ஒரு பக்கம், ஆனா அந்த என்டையர் பிரஸ் மீட்டை பாத்தீங்கன்னா அதை பொலிட்டிசைஸ் பண்றாங்க. என்னமோ தனியா தனி மனுஷியான அவங்கள வந்து தொடர்ந்து திமுக டார்கெட் பண்ணுதுங்கிற மாதிரியும், செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தை திசை திருப்பத்துக்காக வேணுட்டே முதல்வர் சொல்லி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேசின மாதிரியும் ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறதுனா? இல்ல அதுதான் நான் கேக்குறேன். குஷ்பு அம்மையாருக்கு வந்து அவர்களே எத்தனையோ வந்து பேட்டிகள்ல சொல்லி இருக்கிறாங்க, பெரியார் இல்லைன்னா நாங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய கட்சியிலே இருந்து ஒரு பெண் இவ்வளவு அசிங்கம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியது அசிங்கம் என்று சொன்னால், இப்ப இந்த அம்மா இந்த டாக்டர் என்று சொல்லப்படக்கூடிய இவங்க எப்படி என்ன எந்த வகையில இவங்கெல்லாம் ஒரு டாக்டரா இருக்க முடியாது? எந்த டாக்டரா இருந்தாலும் சரி நான் சொல்றேன், என்ன டாக்டர்ன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவங்கெல்லாம் எப்படி ஒரு டாக்டரேட்டாவோ அல்லது டாக்டராவோ இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவ்வளவு கேவலமா எழுத போது குஷ்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்ப இவங்க திட்டமிட்ட இதுக்கு முன்னாடி வந்து மயிலாப்பூர் கவுன்சிலர் அவங்களும் இதே மாதிரிதான் பேசுவாங்க, இதே அளவுலதான் வந்து பேசுவாங்க. ரொம்ப தரக்குறைவான உதாரணங்கள், தரக்குறைவான விமர்சனம், உண்மையே இல்லாத விமர்சனங்கள். அப்போ அந்த மாதிரி பேசக்கூடிய நேரத்துல இவங்க வந்து ஒரு மகளிர் ஆணைய உறுப்பினராக பொறுப்புலையே இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் இன்னைக்கு வரைக்கும்
ஸ்டாலின் அவர்கள் மீது காட்டி இருக்கக்கூடிய கோபத்தை அல்லது விமர்சனத்தை தன்னுடைய கட்சிக்காரர்கள் மீது அவரால் காட்ட முடிந்திருக்கிறதான்னு நான் கேட்கிறேன். ஏன் காட்ட முடியல உங்களால? அப்ப இது தரக்குறைவான பேச்சு இல்லையா? உங்களுக்கு சுற்றுக்க வேண்டாமா? நீங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு பெரியார் தான் காரணம்னு சொன்ன வாய் தானே உங்களோட வாய். அப்போ இந்த இத்தனைக்கும் பெரியார் பற்றிய திரைப்படத்துல மணியம்மையா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க இருந்தது இதற்கு முற்பட்ட காலங்களில் இருந்தது. ஆனால் தன்னுடைய மனசாட்சியை அடகு வைத்து விட்டு தன்னுடைய சொந்த லாபத்துக்காக ஒரு கட்சியிலே அவர் இருக்கிறார். அப்போ அவரை பற்றி பேசியவுடன் அவருக்கு வருகின்ற கோபம், அதே கட்சியில இருக்கிற பெண்கள் இவ்வளவு தரக்குறைவாக பேசி இருக்கிறார்களே, அதுக்கு வரணும் இல்லையா, வந்திருக்கணும் இல்லையா? அப்பதானே நீங்க நியாயமானவங்க. இப்ப உங்க கட்சி தீனி போட்டு வழக்குதா இல்ல திமுக தீனி போட்டு வழக்குதா? இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை பேச்சாளர் எண்ணிக்கையோடு உங்களுடைய பேச்சாளர் எண்ணிக்கை உறுப்பினர் எண்ணிக்கையை ஒப்பிடவே முடியாது தமிழ்நாட்டில். அப்போ நான் யதார்த்தத்துல சொல்றேன், ஒரு கட்சி உறுப்பினர் எண்ணிக்கை பெரிதாக இருக்கும் போது எல்லோரையும் வந்து கலாச்சார ரீதியாக ஒழுங்குபடுத்துவதுங்கிறது அந்த தலைவருக்கு சாத்தியம் இல்லை. பிராக்டிக்கலா எவ்வளவுதான் அவங்க நினைச்சாலும் அதுல யாராவது ரெண்டு பேர் ஏதாவது கொஞ்சம் வந்து அத்துமீறி பேசுறதுங்கிறத ஒரு தலைவரால வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உங்க கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை என்ன, உங்க கட்சியில இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எண்ணிக்கை என்ன, உங்களால கட்டுப்படுத்த முடியாதா? இப்படி எல்லாம் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்ல தெரியாதா? நீங்க உங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, இதே உமா கார்த்திகேயனுக்கு நேற்று வந்து தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளங்களில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய செயல் வீரர்னு மரியாதை பண்ணி அவார்டு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில அவங்க கைது ஆயிருக்கிறாங்க. இல்ல அவங்க இவங்க காயத்ரி வந்து இவங்க மேலேயே இவங்களுடைய கட்சியினுடைய அனைத்து எத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு கொடுத்துட்டு அவங்க வெளியே போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல இப்போ எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்னா, பெண்கள் பொதுவெளிக்கு வர்றதை பத்தி நாம ரொம்ப எதிர்பார்த்து அதற்காக செயல்படணும். இப்ப நானே கூட என் மீதே வந்து முற்போக்கு பேசுறவங்களுக்கு என்னுடைய நடவடிக்கைகளை சில நேரங்கள்ல புரியாது. ஏன்னு கேட்டா நான் வந்து முதல்ல பெண்ணில் பார்ப்பேன். அந்த மாதிரி நான் நிறைய வெளிப்படுத்தியிருக்கேன். அப்ப நான் சொல்றேன், இல்ல எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு பெண் பொது வெளியில நிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள மரியாதையை நீங்க கொடுக்கணும். அது எதிரணியா இருந்தா கூட அவங்களை நான் பெண்ணுன்னு பார்ப்பேன். அவங்களுக்கு பொது மரியாதை அளிக்கப்படணும் அப்படிங்கறத நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் என்னால தர முடியும். இதற்காக முற்போக்காளர் மத்தியில நான் எவ்வளவு அவமதிக்கப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல இந்த பெண்கள் தாங்கள் சார்ந்திருக்கிற கட்சிக்கு ஊழுக்குழலாகவும் எடுபடிகளாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆளுமையோடு, நான் ஒரு பெண், என் பெண் இனத்தின் பிரதிநிதியாக நான் நிக்கிறேன், நீங்க கட்சியில நில்லுங்க, ரோட்ல நில்லுங்க, சினிமாவில நில்லுங்க, வேற எதுல வேணாலும் நில்லுங்க, ஃபர்ஸ்ட் யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் women, நீங்க வந்து முதல்ல பெண்களின் பிரதிநிதி அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும். இந்த பெண் இனத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க வந்து மணியமையாரா குஷ்பு நடிச்சாங்க, அதே மணியமையாரை இழிவுபடுத்தி தான் உங்க கட்சியில இன்னைக்கு ஒருத்தர் ட்வீட் போடுறாங்க. இந்த பதிவுங்கிறது பெரியாரை இழிவுபடுத்துகிற பதிவு, மணியம்மையாரை இழிவுபடுத்துகிற பதிவு, இப்ப வந்து அது நடிகர் விஜய் சொல்லி இருக்கிறதுனால அவரை இழிவுபடுத்துகிற பதிவு. இல்ல செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜியோட மனைவி இழிவுபடுத்தி ரெண்டு நாள் முன்னால ட்வீட் போட்டிருக்கிறாங்க. ஆமா, அது கொச்சையான ஒரு பதிவு. அதெல்லாம் நம்ம சொல்லவே பேசவே வாய் கூசுது நமக்கு. ஆமா, அதை நம்ம எல்லாம் வந்து அதை எடுத்துக்காட்டி கூட பேச முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் பதிவு போடுவதற்கு கண்டிப்பாக ஒரு சட்டப்படியான நடவடிக்கை. அதாவது இதுல ரெண்டு விதம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்றது. ஒண்ணு ஒதுங்கி போறது, ஏன்னா இத போய் நிறைய வேலை இருக்கு. அவ்வளோ வேலையை விட்டுட்டு இத போய் நம்ம வந்து எப்படி பேசுறதுன்னு ஒதுங்கி போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா
இன்னொரு ஆங்கிள் வந்து சட்டப்படி இதற்கு நடவடிக்கை எடுப்பதுதான். அதைத்தான் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நிதி இவர்கள் இந்த மாதிரி சில சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்காகவே நாம் பேசுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்க வேண்டும், அடிப்படை உண்மை இருக்க வேண்டும். இந்த உமா கார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த பெண்மணிக்காக இருக்கட்டும், அல்லது இதுக்கு முன்னாடி பேசுற அந்த கவுன்சிலர் அம்மா உமா ஆனந்த் போன்ற பெண்களாக இருக்கட்டும், நான் அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் தாண்டி நீங்களும் பெண்கள் தான். நீங்க இன்னைக்கு ஒரு கட்சியில ஒரு ஆளுமையா வளரணும்னு நீங்க சில முயற்சிகளை செய்யறீங்க, அதற்காக முன்னெடுத்து வர்றீங்க. வரும்போது உங்க இனத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு நீங்க வராதீங்க. நீங்க வந்து ஒரு பெண்ணினத்தின் மீது நீங்க காரி துப்புனீங்கன்னா அது உங்க மேலேயே நீங்க துப்பிக்கிட்ட மாதிரிதான். நீங்க யாரோ ஒரு பெண்ணை மட்டும் இழிவு பண்றதா நினைக்காதீங்க, நீங்க உங்களையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திக்கிறீங்க. இந்த இந்த அசிங்கம் இந்த இழிவை சொல்லிதான் நம்மளை வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. நீ வெளியே போனா உன்னைய வந்து அசிங்கமா பேசுவாங்க, நீ திராவிடியா திராவிடியான்னு எழுதுறியே அந்த தேவடியாங்கிற வார்த்தை தான் ஒவ்வொரு பெண்ணையும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிட்டு இருக்கிற சுருக்கு கையும். ஏன் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுறா? ஏன் ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல சாதாரணமாக ஒரு ஆண் தனக்கு அநீதி இழைக்கும் போது கூட அந்த பெண் அதை மறைத்து கொண்டு ஒதுங்கி கொண்டு ஓடி ஒளியவும் தப்பித்து ஓடவும் முயல்கிறாளே ஒழிய அந்த இடத்துல கோபமா நீதி கேட்க ஏன் முன் வர மாட்டேங்கிறா? ஒருவேளை நம்மள தப்பா சொல்லிட்டா, அவன் தான் என்னை தொட்டான்னு சொல்லும் போது நீ இடம் கொடுத்தியாடின்னு ஒருத்த கேட்டுருவானோ? அந்த பயத்துலதானே ஒவ்வொரு பெண்ணும் சுருங்குறாள். அப்போ நீ நீ வந்து ஒவ்வொரு அது இந்த கஸ்தூரிங்கிற அம்மையார தொடங்கி வச்சாங்க, தேவடியாங்கிறத வந்து நீ வந்து அப்போ ஒவ்வொரு தடவையும் நீ தேவடியாங்கிற வார்த்தைக்கு உயிர் கொடுக்குற. அப்படி உயிர் கொடுக்கும் போதெல்லாம் நீ நீ வந்து அந்த வார்த்தைக்கான பொருளை நீ வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த ஒட்டுமொத்த பெண்ணினத்தின் மீது நீ சுமத்தி கொண்டே இருக்கிற, அது உனக்கும் சேர்த்துதான். குஷ்பும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதிவு போடுறாங்க, ஓ டிராவிடியன் ஃபூல்ஸ் அப்படிங்கிறாங்க, ஒட்டுமொத்த திராவிட சிந்தனையாளர்கள் எல்லாரையுமே வந்து முட்டாள்கள் அப்படிங்கிற ஒரு பொத்தம் பொதுவான ஒரு கோபத்துல ஒரு ட்வீட்டை வந்து போடுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொடங்கி கலைஞர்லேருந்து அண்ணாலேருந்து எல்லாருக்கும் ஆணிவேரா இருந்தவர் வந்து பெரியார். இன்னைக்கு அந்த ஆணிவேரையே பிடுங்கி எறியணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் சிதம்பரத்துல குழந்தை திருமணங்கள் நடக்குது, அதை ஆமோதிச்சு ஆதரிச்சு பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டத கொச்சைப்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள்ல அவங்களுடைய நபிகள் நாயகம் கல்யாணம் பண்ணிக்கிட்டத கொச்சப்படுத்துறாங்க. அப்ப இந்த நிலைப்பாடை வந்து எப்படி பாக்குது? இது தெரிஞ்சேதான் இவங்க செய்யறாங்களா? ஒரு ஒரு தனி மனிதனை வந்து அவமானப்படுத்தினா அவருடைய சிந்தனையை வந்து கலைச்சிட முடியும், அந்த சிந்தனையை வேரோட புடுங்கி எரிஞ்சிட முடியும்னு நினைக்கிறாங்களா? இந்த சிந்தனை இந்த இந்த தாட் ப்ராசஸ் எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஒரு அதாவது அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான அளவுல தோத்து போவாங்க. அவங்க நினைக்கிறாங்க நாம் இப்படி பேசுவதன் மூலமாக ஒரு சீப் பாப்புலாரிட்டி நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பொம்பளை பிள்ளை கூட உங்களை வந்து காரி துப்பிட்டு போயிடும். ஒரு 5th standard கேர்ள் சைல்டு will not accept you. வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு தான் அந்த காலத்தினுடைய அந்த மூளைச்சலவை செய்யப்பட்டது. ஒரு பொம்பளைனா இப்படி இருக்கணும், ஒரு பொம்பளைய வந்து இந்த மாதிரி சொல்லிட்டா அப்புறம் அந்த பொம்பளைய வந்து நம்ம ஏத்துக்கவே கூடாது, அவளை வந்து வீட்டுக்குள்ளார போட்டு அடக்கி ஒடுக்கி கொண்டு போட்டுறணும் அப்படிங்கிறது. இந்த சொல்லப்பட இன்னைக்கு 70 வயசு 80 வயசு பெண்ணுக்கு கூட அந்த சிந்தனை இல்லை. அந்த சிந்தனையில இருந்து இன்னைக்கு நிறைய பெண்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால நான் பிஜேபிக்காரங்களுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயமாவே நான் சொல்றேன், உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை தயவு செய்து மாத்திக்கோ. ஏன்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. இந்த மாதிரியாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியாது. இறுதியாக ஒரு கேள்வி மேடம்,
இப்போ நம்ம வந்து மற்றவர்களை வந்து நம்ம இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சுட்டி காட்டுறோம், நம்ம மேல இருக்கக்கூடிய குறைகளையும் நாம சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் வந்து இந்த மாதிரி கொச்சையா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. கட்சி உடனடியே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நாள் முன்னால முதல்வர் ஸ்டாலின் வந்து மேடையிலேயே சொல்றாரு, என்ன பேசணும் அப்படிங்கறத யோசிச்சு சிந்திச்சு பேசுங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் வந்து அவர் ஏற்கனவே கொடுக்கறாரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அதையும் தாண்டி இது போன்ற ஒரு கலாச்சாரம் எல்லா கட்சிகளையும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பட் ஒரு திராவிட பாசறை கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அது மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, வருகிற தலைமுறை கட்சியில சேரக்கூடிய இல்ல திராவிட சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமுறைக்கு வந்து என்ன அறிவுரை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய அந்த பிற்போக்குத்தனமான அந்த சிந்தனைகளை களைஞ்சாதானே இந்த பெரியாருடைய சிந்தனைகள் வந்து உள்வாங்க முடியும். அப்ப அதற்கான முயற்சிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு ரொம்ப ஆழமாக பேச வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேடை பேச்சுங்கிறத பத்தி நான் ஒரு ஒரு நிமிஷம் சொல்லணும். அப்பதான் அதாவது மேடை பேச்சுங்கிறது இருக்குல்ல, அது வந்து இங்க வந்து எப்போதுமே கதாகாலட்சேபங்கள் தான் அதிகமா நடந்துகிட்டு இருந்தது. மேடை பேச்சு அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து காங்கிரஸ்ங்கிறதுல ஓரளவு தொடங்கி அப்புறம் திராவிட இயக்கம் வழியா தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேடை பேச்சுங்கிறது பல்கி பெருகுது. அப்போ முதல் முறையாக எல்லா தரப்பு மக்களும் வந்து தங்களுடைய கருத்தை பேச ஆரம்பிக்கிறார், அது ஒரு வரலாறு. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது பல்வேறுபட்ட ஒரு வடிவங்கள் அங்க வருது. அதாவது இவங்க சொல்ற மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வடிவத்துல மட்டுமே அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அன்னைக்கு அது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அன்னைக்கு இருந்த சமூகத்தின் பொது புத்தியை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அன்னைக்கு பெண்களை எப்படி பேசுறாங்க, பெண்களை எப்படி பார்த்தாங்க, அதை ஊட்டிதான் அன்னைக்கு மேடை ஏறி பேசுன. இதுக்கு வந்து இவங்க சொல்ற மாதிரி திராவிட இயக்கம் மட்டும் சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் இந்த காங்கிரஸ்ல இதெல்லாம் மோசமா பேசுறவங்க எல்லா கட்சியும் அவங்க ஆண்கள், நீங்க அப்படி பாருங்க அவங்களுக்கு கட்சி கிடையாது, இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. அவங்க ஆண்கள், ஆண்கள் பெண்களை பற்றி என்ன உரு வச்சிருந்தாங்க அதையும் ஒட்டி அவங்களுடைய மொழி அமைஞ்சது. பெண்களை வந்து இந்த மாதிரியா ஒரு ஆம்பளையா, நம்ம தமிழ் மொழியில ஒரு ஆம்பளைய அவமானப்படுத்தணும்னா கூட ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டு தான் ஆம்பளை அவமானம். இவங்களுமே அதைத்தான் நான் இந்த பெண்களுக்கும் நினைவுபடுத்துறேன். நீங்க அவமானப்படுத்தும் போது முதல்ல நீங்க பெண்களை தான் அவமானப்படுத்துறீங்க. அப்போ நீங்க பொதுவெளிக்கு வந்து நீங்க எதிர்கட்சியில கூட இருங்க, ஆனா கௌரவமா இருங்கன்னு நான் சொல்றேன். நீங்க எதிர்கட்சியில கூட வளர்ந்து வாங்க, அங்கேயும் பெண்கள் இருக்கிறாங்கன்னு நாங்க சந்தோஷப்பட தயாரா இருக்கோம். என்னால வந்து பெண்களை பற்றி மோசமாக பேசிய பேச்சுகளுடைய சாயல்களை எல்லா கட்சி தலைவர்களுடைய உரையில இருந்தும் எடுத்து தரமுடியும், சரிங்களா? எல்லா கட்சி தலைவர்களுடைய உரையில இருந்தும், அதாவது அது நகைச்சுவைங்கிற பேர்ல, அது ஒரு சுவாரஸ்யம்ங்கிற பேர்ல நிறைய உதாரணங்களை என்னால எடுத்து தர முடியும். பிஜேபி உட்பட எல்லா கட்சியிலையும் அந்த போக்கு இருக்கு. ஆனால் இப்போது அது குறைந்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு அந்த அவேர்னஸ் வர வர குறைந்து கொண்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க சொன்ன மாதிரி திராவிட பயிற்சி பாசறை இதெல்லாம் நடத்தி பெண்ணுரிமை என்பது திராவிட இயக்கத்தின் முக்கியமான கொள்கைகளில் ஒன்று, அடிப்படையான கொள்கைகளில் ஒன்றுங்கிற ஒரு விழிப்புணர்வு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து அங்க இளம் பெண் பேச்சாளர்களும் நிறைய வளர்ந்துட்டு வராங்க. அப்படி வரீங்க நீங்க இத சொல்றீங்கல்ல, இன்னைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலா இருக்கட்டும் வேற எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும், ஆண்கள் தான் இந்த மாதிரி வந்து இன்னும் அந்த மிச்ச சொச்சமாக பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா வளர்ந்து வருகின்ற புதிய இளம் பெண்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனா பிஜேபியிலேயே பெண்கள் எப்படி இருக்கிறாங்கிறதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கட்சியில நான் புஷ்பமானத்துல சொல்றேன், மத்த கட்சியில ஆம்பளைங்க பேசுறாங்கன்னு கண்டிக்க சொல்றீங்க, கண்டிக்கணும், உங்களுடைய கூற்று 100% நியாயமானது. ஆனால் உங்க கட்சியில ஆண்கள் கூட இல்ல, பெண்களே ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க கவலை பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் இதை பத்தி நீங்க பேசணும் இல்லையா? அதுதான். அதனால இந்த ஆண்கள் பெண்களை மோசமாக பேசுறதுங்கிறத
நாம ஒரு ஒற்றை தனி நிகழ்ச்சியா பார்க்க முடியாது, அது ஒரு வரலாற்று பார்வையோட பார்க்கணும். இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது, இன்னும் இருக்கு அப்படிங்கிறது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் களையப்படும். பல விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்மளோட தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேம். ரொம்ப நன்றி.